இப்போது வரப்போகிற இரண்டு மூன்று நாட்களில் நாம் அடையப் போகின்ற ஷாபான் 15வது நாள் ஷாபானுடைய பாதி இரவு, பாதியுடைய இரவு. இன்று பல முஸ்லிம்கள் மத்தியிலே லைலத்துல் பரா, பராத் இரவு என்று அழைக்கப்படுகின்ற இந்த இரவு பல கருத்து வேறுபாடுகளுக்கு உள்ளாகி இருக்கிறது. ஏனென்றால் இந்த லைலத்துல் பராத்துடைய இரவிலே நோன்பு நோற்க வேண்டும் என்று சில மார்க்கறிஞர்கள் சொல்கிறார்கள். இரவு வணக்கத்திலே ஈடுபட வேண்டும் என்று சில மார்க்கறிஞர்கள் சொல்கிறார்கள். பள்ளிகளை அலங்கரித்து பள்ளிகளிலே நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து மக்கள் எல்லோரையும் பள்ளியின் பக்கம் அழைத்து வர வேண்டும் இந்த இரவிலே என்று சொல்கிறார்கள். இந்த இரவிலே மூன்று யாசினை ஓதி ஒவ்வொரு யாசினைக்கும் இடையிலே சில பிரார்த்தனைகளை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இன்னும் பல விஷயங்களை செய்ய வேண்டும் என்று இந்த சமூகத்துடைய சில மார்க்கறிஞர்கள் மக்களுக்கு போதித்து வருகிறார்கள். உண்மையில் இதனுடைய உண்மை நிலவரம் என்னவென்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, நசாயி என்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உஸாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்கப்பட்டது, யா ரசூலுல்லாஹ், லம் அரக்க தஸூமு ஷஹ்ரன் மின் ஷுஹூரின் மா தஸூமு மின் ஷஅபான். ஷஅபானிலே நீங்கள் நோன்பு நோற்கக்கூடியதை போன்று வேறு எந்த மாதத்திலும் நான் நோன்பு நோற்பதை நான் பார்த்ததில்லையே என்று இந்த சஹாபி அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தாலிக ஷஹ்ருன் யக்ஃபுலுன் நாஸு அன்ஹு பைன ரஜபின் வ ரமழான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மக்கள் அலட்சியமாக இருக்கிறார்கள் ரஜபுக்கும் ரமதானுக்கும் இடையிலே வரக்கூடிய இந்த ஷஹர் ஷஅபானுடைய மாதத்தை குறித்து. ஏனென்றால் வஹுவ ஷஹ்ருன் துர்ஃபஉ ஃபீஹில் அஅமால், இந்த மாதத்தில் தான் அல்லாஹ்விடத்திலே அமல்கள் எல்லாம் ஒப்படைக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நான் ஏன் இந்த மாதத்திலே அதிகமான நோன்பு நோற்கிறேன் என்றால், என் அமல்கள் அல்லாஹ்விடத்திலே உயர்த்தப்படும் பொழுது நான் நோன்பாளியாக இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலும் இந்த மாதத்துடைய சிறப்பை பற்றி சொன்னார்கள். இமாம் புகாரி வ முஸ்லிம் ரஹிமஹுமுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிப்பதாக, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமான நோன்பை இந்த ஷஅபானுடைய மாதத்திலே நோற்பார்கள். இந்த மாதத்திலே நோன்பை வைக்கவில்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நிலையை கருதும் அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் நோன்பை விட்டும் சில காலங்கள் இருப்பார்கள். நோன்பு வைத்துக் கொண்டே இருப்பதை பார்க்கும் பொழுது இந்த காலத்திலே அதிகமான நோன்பை அல்லாஹ்வுடைய தூதர் வைப்பவர்களை போன்று இருக்கிறது என்று பார்க்கும் அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு நோற்றார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். முஸ்லிமுடைய ரிவாயத்தில் இன்னும் அதிகமாக வருகிறது, கான யஸூமு ஷஅபான குல்லா கான யஸூமு ஷஅபான இல்லா கலீலா. ஷஅபானுடைய சில நாட்களை தவிர மற்ற எல்லா நாட்களிலும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்போடு தான் இருப்பார்கள் ரமலானுக்கு தயாராகுவதற்காக. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஷஅபானுடைய சிறப்பை மேலும் சொன்னார்கள், இன்னல்லாஹ லயத்லிஉ ஃபி லைலத்தின் நிஸ்ஃப் மின் ஷஅபான். ஷஅபானுடைய 15வது இரவு, அதாவது ஷஅபானுடைய பாதி இரவிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய அடியார்களில் அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடிய முஷ்ரிக்குகளுக்கும் இருவர் சண்டை போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த இருவரையும் தவிர உறவுகளை முறித்து சண்டைகளை போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ்வை இணை வைக்கக்கூடிய சண்டை போடக்கூடிய சண்டை போட்டு பிரிந்திருக்கக்கூடிய இந்த இருவரை தவிர மற்ற எல்லோருக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னிப்பை வழங்குகிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிப்பதாக இப்னு மாஜா என்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சஹீஹான அறிவிப்பாக கண்ணியத்துக்குரியவர்களே, இவைதான் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஅபானுடைய மாதத்தின் சிறப்பாக கூறியது. அதாவது ஷஅபானுடைய அதிகமான நாட்களில் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பாளியாக இருப்பார்கள். குறிப்பாக ஷஅபானுடைய அந்த 15வது இரவு, ஷஅபானுடைய பாதி இரவில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதிகமான மன்னிப்பை வழங்குகிறான் என்று இது வரக்கூடிய இந்த இரண்டு ரிவாயத்துகள் தான்
ஷாபானுடைய சிறப்புகளை பற்றி பேசக்கூடிய ரிவாயத்து. இன்னும் பலர் சொல்லுவது போல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவதாக இப்னு மாஜா என்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்ட அறிவிப்பு, இதா கானத் லைலத்துன் நிஸ்ஃபு மின் ஷஅபான் வகூமூ லைலஹா வஸூமூ நஹாரஹா, ஷஅபானுடைய பாதியை நீங்கள் அடைந்தால் நீங்கள் பகலிலே நோன்பாளியாக இருங்கள், இரவிலே அல்லாஹ்வை நின்று வணங்குங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக சில அறிவிப்புகளை சில மார்க்க அறிஞர்கள் சொல்கிறார்களே. இந்த அறிவிப்பு புரிந்து கொள்ளுங்கள், இட்டுக்கட்டப்பட்ட அறிவிப்பு, ஹதீஸுல் மௌதூன். இந்த அறிவிப்பு அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இட்டுக்கட்டப்பட்ட அறிவிப்பு என்று மார்க்கறிஞர்கள் எழுதுகிறார்கள். இப்படிப்பட்ட அறிவிப்பே சஹிஹான அறிவிப்பு கிடையாது. நீங்கள் பகலிலே நோன்பு நோறுங்கள் ஷஅபானுடைய 15-ல், நீங்கள் இரவிலே நின்று வணங்குங்கள் என்று வரக்கூடிய அறிவிப்பு. சில ஹதீஸுகளாக மார்க்கறிஞர்கள் சொல்லுவது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இரவிலே திடீரென ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா விழித்து பார்க்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை. தேடி பார்த்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னத்தின் பக்கையிலே உட்கார்ந்து இருக்கிறார்கள், கபருக்கு அருகிலே உட்கார்ந்து இருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த இரவில் நீங்கள் உட்கார்ந்து இருக்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்களாம், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த இரவில் தான், ஷாபானுடைய 15-ஆவது இரவு அது, இந்த இரவில் தான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பூமியுடைய முதல் வானத்திற்கு வந்து அல்லாஹ் அதிகமான எண்ணிக்கையுடையவர்களுக்கு அல்லாஹ் பாவ மன்னிப்பை வழங்குகிறான். எந்த அளவு என்றால் கல்பு கோத்திரத்தார்களுடைய, பனி கல்பு அந்த கோத்திரத்தார்களுடைய ஆட்களுடைய எண்ணிக்கையை விட அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அதிகமான மன்னிப்பை இந்த இரவில் தான் வழங்குகிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இரவிலே கபருஸ்தானுக்கு சென்றார்கள், ஜன்னத்துல் பகீக்கு ஜியாரத்திற்கு சென்றார்கள் என்று சில மார்க்கறிஞர்கள் இந்த ஹதீஸையும் ஆதாரமாக காட்டுகிறார்கள். இந்த ஹதீஸும் எந்த கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த கிரந்தத்துடைய அறிஞரே இது லஈஃப் என்று, இது பலகீனமான அறிவிப்பு என்று பதிவு செய்கிறார்கள். அப்படி என்றால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கண்ணியத்துக்குரியவர்களே, இன்று பல மார்க்க அறிஞர்கள் மார்க்கத்திலே ஆதாரம் இல்லாத, அதாவது குர்ஆன் சுன்னா சஹீஹாக ஆக்கப்பட்ட இந்த இரண்டையும் தவிர பலகீனமான அறிவிப்பை கொண்டு, இட்டுக்கட்டப்பட்ட அறிவிப்பை கொண்டு மக்களுக்கு அமல் செய்வதற்கு ஏவுகிறார்கள். அவர்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ள வேண்டும் கண்ணியத்துக்குரியவர்கள். இதன் அடிப்படையில் அமல் செய்தால் நம்முடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுமா படாதா? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷாபானுடைய 15-ஆவது இரவிற்கு சிறப்பு இருப்பதாக சொன்னார்கள். 15-ஆவது இரவிலே பாதி இரவில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதிகமான எண்ணிக்கையுள்ளவர்களுக்கு மன்னிப்பு வழங்குகிறான் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரிவாயத்தின் அடிப்படையில் 15-ஆவது இரவிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மன்னிப்பை வழங்குகிறான். இந்த மாதத்தில் தான் அமல்கள் உயர்த்தப்படுகிறது என்றெல்லாம் சஹீஹான அறிவிப்பிலே வந்திருக்கிறது. ஆனால் இந்த மாதத்திற்கென்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பை தவிர, அதாவது பொதுவாக வைக்கக்கூடிய நோன்பை தவிர, 15-ஆவது இரவிலே குறிப்பாக நோன்பு வைக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களா? 15-ஆவது இரவிலே 3 யாசின் சூராக்களை ஓதி ஒவ்வொரு யாசின் சூராவுக்கும் இடையிலே சில துவாக்களை சில திக்ர்களை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களா? நீங்கள் அந்த இரவிலே கபருஸ்தானுக்கு சென்று ஜியாரத் செய்யுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹிஹான அறிவிப்பிலே கூறியிருக்கிறார்களா? இல்லையே கண்ணியத்துக்குரியவர்கள், எங்கே இதற்குரிய ஆதாரத்தை நீங்கள் எடுக்கிறீர்கள்? லைலத்துல் பராஹா, பராஹத்துடைய இரவு என்று நீங்கள் பெயரை வைக்கிறீர்களே, இந்த பெயரை கூட அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸிலோ குர்ஆனிலோ இந்த பெயரை கூட நீங்கள் பார்க்க முடியாது. இப்படி இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதிக்காத, அவர்கள் காட்டித்தராத ஒரு செயலை செய்தால் அது அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்படுமா? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் அமில அமலன் ஃபலைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்தும், ஒரு அமலை ஒருவர் செய்கிறார், அந்த அமலிலே என்னுடைய கட்டளை இல்லை என்றால், பராத்துடைய இரவிலே நோன்பு நோக்கிறார், பராத்துடைய இரவிலே 3 யாசின் ஊதுகிறார், பராத்துடைய இரவிலே பள்ளி அலங்கரிக்கிறார், பராத்துடைய இரவிலே மக்களை ஒன்று கூட்டி பயன் நடத்துகிறார், பராத்துடைய இரவை கண்ணிய, பராத்துடைய அந்த 15-ஆவது இரவை அவர் கண்ணியப்படுத்துகிறார், ஷாபானுடைய 15-ஐ அவர் கண்ணியப்படுத்துகிறார், அமல் செய்கிறார், இரவு வணக்கத்தில் ஈடுபடுகிறார், இரவு முழுக்க விழித்திருக்கிறார் என்று ஒருவர் செய்கிறார். இந்த அமலை அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டவில்லை என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? ஃபஹுவரத்தும், அது நிராகரிக்கப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறவில்லையா? அவர்கள் எது
அவர்கள் இந்த இரவில் என்ன அமலை செய்தார்கள்? இந்த ஜன்னத்தின் பக்கீக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்றாக என்ற அறிவிப்பு வருகிறது. இந்த அறிவிப்பை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கேயாவது சஹியான அறிவிப்பிலே கூறியிருக்கிறார்களா? சஹாபாக்களை இந்த ஷாபானுடைய 15 நீங்கள் கபருக்கு செல்லுங்கள் என்று சொன்னார்களா? ஷாபானுடைய 15 அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் குறிப்பாக இந்த நாளிலே நோன்பு வைங்கள் என்று சொன்னார்களா? அதிகமாக இந்த நாள் இந்த மாதத்திலே நோன்பு வைப்பது சிறப்பு. ஒரு நாளை குறிப்பிட்டு நீங்கள் நோன்பு வைக்க வேண்டும் என்றால் இந்த நாளிலே அதற்கு யார் அனுமதி கொடுத்திருக்க வேண்டும்? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி கொடுத்திருக்க வேண்டுமா இல்லையா? இல்லை, ஒருவர் சொல்லுகிறார் இல்லை, இங்க ஆலிம் சொன்னார் 15,000 நோன்பு வைக்கணும் சொல்லி நோன்பு வைக்கிறதான சொன்னா உங்க ஆலிம் ஷா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு சம்மதம் வைக்கிறீங்களா? அல்லது அல்லாஹ்வுடைய தினில உங்க ஆலிம் ஷா சட்டம் ஏற்றதுக்கு உரிமை இருக்கு நீங்க சொல்ல வரீங்களா? கண்ணியத்துக்குரியவர்களே கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தீன் தெளிவானது. லைலுஹா கநஹாரிஹா, பகலும் வெளு இரவும் எப்படியோ அது போன்றுதான் அல்லாஹ்வுடைய தீன். தெளிவாக ஆக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய தீனிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு முக்கியத்துவமும் கொடுக்காத இந்த ஷாபானுடைய 15 இரவிலே கண்ணியப்படுத்தப்பட்ட சிறப்புப்படுத்தப்பட்ட இரவுதான். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இரவிலே கண்ணியத்தை சிறப்பை சொல்லியிருக்கிறார்களே தவிர அல்லாஹ்வுடைய தூதர் இந்த இரவில் நின்று வணங்கினார்களா? குறிப்பாக இந்த இரவிலே நோன்பு வைத்தார்களா? இந்த இரவிலே 3 யாசின், அது என்ன 3 யாசின் கணக்கு? யார் உங்களுக்கு இப்படி எல்லாம் மார்க்கத்தை புரிவதற்கு அதிகாரம் கொடுத்தது? கண்ணியத்துக்குரியவர்களே, எந்த ஆலிம் எந்த மார்க்கறிஞர் உங்களுக்கு இப்படி அனுமதி கொடுத்துக் கொண்டிருக்கிறார்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடாத எண்ணிக்கையை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை இப்படி ஓதுங்கள் என்று குறிப்பிடாத எண்ணிக்கையை நீங்கள் கூறினால் அல்லாஹ்வின் மீது இட்டு கட்டுவதாக ஆகாதா? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இட்டு கட்டுவதாக ஆகாதா? கண்ணியத்துக்குரியவர்களே, 3 யாசினை ஓத வேண்டுமா மகரிபுக்கு பிறகு? ஒவ்வொரு யாசினுக்கும் இடையிலே சில திக்ரிகளை செய்ய வேண்டும். யாருடைய மார்க்கம் இது? அல்லாஹ்வுடைய மார்க்கமா? உங்கள் ஊருடைய ஆலிம்சாக்களுடைய மார்க்கமா? அல்லாஹ்வுடைய மார்க்கமா? உங்களுக்கு பயன் நடத்தக்கூடிய ஆலிம்களுடைய மார்க்கமா? கேட்க வேண்டாம், உங்களுக்கு சிந்திக்கக்கூடிய அறிவு இல்லை, இதை செய்யுங்கள் என்று சொல்கிறார்கள் என்றால் அல்லாஹ் இதை கூறியிருக்கின்றானா? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி மக்ரிப் தொழுகைக்கு பிறகு பள்ளியிலே மக்களை உட்கார சொல்லி சஹாபாக்களை உட்கார சொல்லி 3 யாசினை நீங்கள் ஓதுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்டார் என்று தெளிவான அறிவிப்புகள் ஏதாவது வருகிறதா? எதுவுமே இல்லை. ஆலிம் சொல்கிறார் என்று செய்தால் நாளை மறுமையில் இந்த அமல்கள் எல்லாம் அல்லாஹ்விற்கு முன்னால் நிறுத்தப்பட்டு கேள்வி கேட்கப்படும் பொழுது ஏன் இந்த அமலை செய்தால் யாரெல்லாம் நன்மை என்று செய்தேன்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதில் கொடுப்பான். நிச்சயமாக நன்மை என்றால் அல்லாஹ் வழிகாட்டியதுதான் நன்மை. நன்மை என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டியதுதான் நன்மை. அது இல்லாத மற்ற எல்லா செயல்களும் தீமைதான். நன்மையாக கருதப்பட்டாலும் அதுவெல்லாம் பிதஅத்துகள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களா இல்லையா, கருத்து வேறுபாடுகள் வரும் பொழுது அலைக்கும் பிஸ்ஸுன்னத்தி, ஒருவர் சொல்கிறார் பராத்திரை நோன்பு வைக்க கூடாது என்று, ஒருவர் சொல்கிறார் நோன்பு வைக்கலாம் என்று, குர்ஆன் ஓதலாம் என்று சொல்கிறார், தியானம் செய்யலாம் என்று சொல்கிறார். இதுவெல்லாம் நன்மைதான். இந்த நன்மையை கண்ணியமான இரவிலே ஒருவர் செய்யலாம் என்று சொல்கிறார், ஒருவர் சொல்கிறார் கண்ணியமான இரவாக இருந்தாலும் இந்த நன்மை அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டவில்லை என்று. அப்படி என்றால் ஒரு முஸ்லீமாக இருந்தால், இருந்தால் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசிக்கக்கூடிய அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசிக்கக்கூடியவராக இருந்தால் இதை அல்லாஹ்வுடைய தூதர் செய்தார்களா என்றுதானே பார்க்க வேண்டும். ஃபஅலைக்கும் பிஸ்ஸுன்னத்தி, என்னுடைய வழிமுறையை பின்பற்றுங்கள் என்றுதானே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். வஸுன்னத்தில் குலஃபாயி ராஷிதீன் மஹ்தியீன், நேர்வழி பெற்ற என்னுடைய கண்ணியமிக்க சஹாபாக்கள், என்னை கண்ணியமிக்க கலீஃபாக்கள், நேர்வழி பெற்றவர்கள், அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றுங்கள் என்று சொன்னார்களே. அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு செய்தார்களா? உமர் ரழியல்லாஹு அன்ஹு செய்தார்களா? உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு செய்தார்களா? அது அலி ரழியல்லாஹு அன்ஹு செய்தார்களா? இன்னும் எந்த சஹாபி இதற்கு அனுமதி கொடுத்தார்? யோசித்து பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே, யார் கூறினாலும் சரி அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் கூறவில்லை என்றால் அதற்கு மார்க்கத்தில் எந்த அனுமதியும் எந்த இடமும் அதற்கு கிடையாது. ஷேக் இப்னு பாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது இந்த பராத்துடைய இரவை பற்றி, இந்த சவகள் சொன்னார்கள் இதை பற்றி எந்த ஒரு சஹிஹான அறிவிப்பும் இதற்காக வரவில்லை. இந்த ஷாபானுடைய 15 தொடர்பாக வரக்கூடிய எல்லா ரிவாயத்துகளும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய அந்த ஒரு ரிவாயத்தை தவிர அந்த இரவிலே அதிகமான மன்னிப்பு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்குகிறான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கண்ணியப்படுத்திய அந்த ஒரு செயலை தவிர வேறு வரக்கூடிய எல்லா ஹதீஸுகளும் ஒன்று மௌதுஆக இட்டிக்கட்டப்பட்ட அறிவிப்பாக இருக்கிறது, அல்லது ழைஃபான அறிவிப்பாக இருக்கிறது, அல்லது அசுல இல்லாத அறிவிப்பாக இருக்கிறது. அந்த இரவிலே எந்த ஊறுதலும் இல்லை.
இந்த நின்று வணங்கக்கூடிய வணக்க வழிபாடுகளும் இல்லை, இந்த குர்ஆனுடைய ஓதுதலும் இல்லை, இந்த ஒரு ஜமாஅத்துடைய கூட்டமும் அங்கே இல்லை. சில மார்க்க அறிஞர்கள் அதை வலியுறுத்துவது போல அல்லாஹுடைய எதிரிலே அதற்கு எந்த அனுமதியும் இல்லை என்று சிறந்த மார்க்க அறிஞர் ஒருவனா ஷேக் அப்துல் பாஸ் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, புரிந்து கொள்ளுங்கள், ஷஅபானுடைய 15 கண்ணியமானதுதான், அதிலே மாற்றுக் கருத்து இல்லை. ஆனால் அந்த இரவிலே நோன்பு வைப்பதோ, அந்த இரவிலே 3 யாசின் ஒரு அமைப்பை நீங்களாகவே ஏற்படுத்திக் கொள்வதோ, அந்த இரவிலே வழிகாட்டாத இந்த பிதஅத்துகளை விட்டெல்லாம் நாம் நீங்க வேண்டும். நீங்கவில்லை என்றால் நாளை மறுமையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விசாரணை செய்வான் இந்த அமல்களை குறித்து. அந்த அமலுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இடத்தில் என்ன பதிலை கூறப் போகிறோம் என்பதை நாம் முடிவு செய்ய வேண்டும். நன்மை என்றால் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் வழிகாட்டியதான் நன்மை, தீமை என்றால் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் தடுத்ததுதான் தீமை. இதற்கிடையே சந்தேகமாக இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களை விட்டு ஒரு முஸ்லிம் விலகிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பிதஅக்களை விட்டு அனாச்சாரங்களை விட்டு விலகிக் கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வழியிலே அவர்களுடைய தோழர்களை வழிநடத்தி சென்றார்களோ அந்த வழியிலே மார்க்கத்தை புரிந்து செயல்படக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் தந்தருவானாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் மார்க்க கல்வியையும் அதனுடைய தெளிவையும் அதனை பின்பற்றக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்தருவானாக. அகூலு கௌலி ஹாதா வஸ்தஃகிருல்லாஹ லீ வலக்கும் வஸ்தஃபி அன்னி அன்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.